சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். வேலூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொழில் முனைவருடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது மகளிர் சுய உதவி குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்த்து அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் ஏண்டைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கரு ஊட்டமாக வளர வேண்டும், குழந்தை எடையோடு நல்ல எடையோடு பிறக்க வேண்பதற்காக சத்தான உணவுலாம் அந்த கர்ப்ப காலத்தில் அம்மா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகப்பேறு மருத்துவமனை 18 கோடியில் கட்டி கொடுக்குறோம். மிகப்பெரிய மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் இன்றைக்கு குழந்தை பிறந்த உடனே 16 வகையான அம்மா குழந்தைங்களால் பரிசு பெற்றமும் அம்மா தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஏழை தாய்மார்கள் பெற்றெடுக்கிற குழந்தை கூட வளமாக சுகாதாரமாக இருக்க வேண்பதற்காக தான் இதையெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்த்து அம்மா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க என்பதற்காக இன்றைக்கு நிறைய திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு வந்து காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போகிறதுக்கு பைய, ஜாமெட்ரி பாக்ஸு, மேப்பு, பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிள், நல்ல கல்வி கிடைப்பதற்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் மடிக்கணினி, கிட்டத்தட்ட ஒரு மடிக்கணினி 12,000 ரூபா, சுமார் 12,000 ரூபா போகும். 12,000 ரூபா பெருமான மடிக்கணினியை சுமார் இதுவரைக்கும் 47 லட்சம் பேர் மாணவ மாணவி கொடுத்துருக்குறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டத்தை அமல்படுத்தலை. வல்லரசு நாட்டில் கூட இது மாதிரி திட்டம் கிடையாது. இதையெல்லாம் தாய்மார்கள் எண்ணி பார்க்கணும். ஆகவே இதே மாதிரி இப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று நோய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த நோய் ஒரு புதிய நோய். ஆகவே இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் எளிதாக பரவக்கூடிய நோய். ஆகவே இங்கே வருகின்ற நம்முடைய மகளிர் சுய குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக 360,000 பேர் ஒருங்கிணைந்த மாவட்டம். மூன்றுலையுமே, வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், மூன்று மாவட்டத்திலையும் இந்த சுயதை குழுவில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினருடைய எண்ணிக்கை நம்முடைய சகோதரிகள் சுமார் 3,60,000 பேர் இருக்கிறீங்க. இந்த 360,000 பேரும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அந்தந்த பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா போதும். ஏற்கனவே அழகாக சொன்னீங்க, இன்றைக்கு அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட வழிமுறைகள், இன்றைக்கு வெளியில் போனால் முகக்கவசம் அணிய வேணும், வெளியில் போய் வீடு திரும்பினா வீட்டுக்குள் போகிறதுக்கு முந்தி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெளியில் போய் இன்றைக்கு கடைக்கு போனாலும் சரி, காய்கறி மார்க்கெட் போனாலும் சரி, மீன் மார்க்கெட்டு இல்லது வங்கிக்கு எங்கே போனாலும் சரி, சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை வாங்க வேண்டும். இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேணும். இந்த நோய்க்கு மருந்து இது தான். இதை நம்ம கடைபிடிச்சாவே தொற்று ஏற்படாது. ஆக இது மிகப்பெரிய ஒரு சவாலான நேரம். இந்த சவாலான நேரத்தில் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து நீங்கள் செயல்பட வேணும். அடிக்கடி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்கள். வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற கழிப்பறையை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேணும். பொது கழிப்பறையாக இருந்தால் நம்முடைய சுயதி குழு அங்கங்கே இருக்கின்ற குழு மூலமாக அறிவுறுத்தப்பட்டு அந்த மகளிர் அங்கே இருக்கின்ற நம்முடைய சகோதரி மூலமாக கிருமி நாசினி அடித்து சுத்தமாக வைச்சிருந்தால் தான் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும், நோய் பரவலை தடுக்க முடியும். ஆகவே நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உதவ வேண்டும். அரசுடைய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா இந்த மாவட்டம் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள மாவட்டம். இன்றைக்கு காலணி தயாரிக்கின்ற தொழில் அதிகமாக இருக்குது, கார்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதி இது. அதிகமான மகளிருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம். ஆகவே இந்த மாவட்டத்தில் தேவை நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள் இங்கேயே தங்குவதற்கான மகளிர் விடுதி கட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் அரசியலில் பரிசீலனை இருக்கின்றது. அரசை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற அரசாக அம்மாவுடைய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் தொற்று நேரத்தில் நம்முடைய மகளிர் சுயதி குழுவைச் சேர்ந்த அருமை சகோதரிகள் உறுப்பினர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நோய் பரவலை தடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டு அரசின் அழைப்பை ஏற்று இன்றைக்கு வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இங்கே நல்ல பல கருத்துக்களை, அரிய கருத்துக்களை சுயதி குழு மூலமாக தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்கு நன்றி, வணக்கம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.